சன் செய்தி எதிரொலியாக கிருஷ்ணகிரி அருகே கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று பகுதி நேர ரேஷன் கடை திறக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அடுத்த தோட்டக்கணவாய் கிராமத்தில் 180க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன. இக்கிராம மக்கள் சிகரா மகானப்பள்ளி கிராமத்தில் உள்ள ரேஷன் கடைக்கு சென்று பொருட்களை வாங்கி வந்த நிலையில் தாங்கள் பகுதியிலேயே பகுதி நேர ரேஷன் கடை திறக்க கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பான செய்தி சன் நியூஸில் செய்தி ஒளிபரப்பானது. இதையடுத்து தோட்டக்கணவாய் கிராமத்தில் பகுதி நேர ரேஷன் கடை திறக்கப்பட்டு உள்ளது. இதனை கிராம மக்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். நாங்கள் வந்து தனி வழியில தான் போகணும். நாங்கள் வந்து மழை விந்துட்ட வந்து நாங்கள் போக முடியாது. அங்கே வந்து தண்ணி அதிகமாக இருக்கும், இடுப்பள்ளிக்கு வரும். மழை விந்துட்டா நாங்கள் போகவே முடியாதுங்க அங்கே. அதனால நாங்கள் சுற்றிட்டு போகணும்னா 8 கிலோமீட்டர் ஆகணும். எங்களுக்கு சுற்றிட்டு போகிறதுக்கு நாங்கள் ஆட்டோவில் தான் போகணும், இல்லை 2-வீலரில் தான் போகணும். ஆட்டோவுக்கு 150 ரூபாய் ஆகும், இல்லைன்னா பெட்ரோலுக்கு கூட 100 ரூபாய் ஆகும். 2-வீலரில் போகணுன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அதனால் நாங்கள் செய்திக்கு சொன்னோம், சன் செய்திக்கு சொன்னோம். அப்புறமா வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னோம், ஆட்சியர் வந்து திறந்து வச்சாங்க, ரேஷன் கடை திறந்து வச்சாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்கள் ஊருக்காரங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. பகுதி நேர ரேஷன் கடையை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். 2 கிலோமீட்டர் தூரம் ஒத்தையடி பாதையில் நடந்து கிராமத்தின் குறுக்கே உள்ள திம்மம்மா ஆற்றை ஆபத்தான முறையில் கடந்து ரேஷன் பொருட்களை பெற்று வந்த தோட்டக்கணவாய் கிராம பெண்கள், முதியவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.